வெல்கம் பேக் யுவர் சேனல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்கனாக்கா, தியரி கிளாஸ் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் தியரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த அலு ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்ட்டு நான் கிளாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலனாக்கா தியரி கிளாஸில் போயிட்டு பிளேலிஸ்டில் இருக்குது, நீங்கள் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பாடி மெஷர்மெண்ட்டும் வரும். ஒரு அலு ப்ளவுஸ் போட்டு எப்படி நம்ம மெஷர் எடுக்கலாம் அப்படி கூட வர, சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயே கேட்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா வாட்ஸ்அப்லேயே கேளுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ்க்காகட்டும் ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்காகட்டும் எந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன அளவு தேவைப்படுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது பேக் லென்த்து தான் எடுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பேக் லென்த்து வேணும். செகண்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு, நெக்ஸ்ட்டு நெக் விடுத்து, ஷோல்டரு விடுத்து, ஹார்ம் ரவுண்டு, ஹார்ம் லென்த்து, வேஸ்ட்டு, நெக் லென்த்து, இவ்வளோ தான் நம்மளுக்கு பேக்குக்கு தேவையான நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு, சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டு லென்த்து, பஸ்ட் பேண்ட்டு, ஃப்ரண்ட் நெக்கு, இது மூணு மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம மார்க்கிங் பண்ண சொல்ல ஆட் பண்ணுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பட்டிக்கு வந்துட்டு பட்டி விடுத்தோ பட்டி லென்த்தும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் விடுத்து, இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது, சரிங்களா? அலு ப்ளவுஸ் ஆகட்டும், பாடி மெஷர்மெண்ட் ஆகட்டும், இந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம அலு ப்ளவுஸில் எப்படி எடுக்கலான்றது ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு தியரி கிளாஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு நம்ம என்ன போட்டிருந்தோம்னாக்கா, ப்ளவுஸ் லென்த்து போட்டிருந்தோம் இல்லைங்களா? ப்ளவுஸ் லென்த்து எப்படி நம்ம மெஷர் பண்ணோம்னாக்கா, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரலையும், சரிங்களா? நம்ம வந்து பேக் லென்த்து, சரிங்களா? இதை இடத்துக்கு விட்டுக்கிறேன்னா ஃபோல்டிங் விட்டுருக்கேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ப்ளவுஸுனாக்கா நம்மளுக்கு இங்கேருந்து இங்கே நம்ம லென்த்து மெஷர்மெண்ட் எடுக்கும், சரிங்களா? லென்த்து மெஷர்மெண்ட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 14 இன்ச் வரும், சரி? 14 இன்ச் வரும், சரிங்களா? இதை எடுத்தாக்கா இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் இந்த இடத்துல வந்து சேர்க்குவோம், சரிங்களா? ஷோல்டர் பிடிக்குவோம் நம்ம, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து சேர்க்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டிங், ப்ளவுஸ் வந்து ஃபோல்டிங், ஃபோல்டிங்க்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 1/2 மாதிரி சேர்க்குவாங்க. 1.5 இல்லை 2, உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அப்படி சேர்த்துங்க. நான் 1/2 இன்ச் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? ஸோ 1/2 இன்ச் சேர்த்தாக்கா நம்மளுக்கு 14 ப்ளஸ் ஹாஃபு 14 ஹாஃபு, சரி, 1.5 இது சேர்த்தாக்கா 16 வருது, சரிங்களா? இந்த 16 வந்து நம்ம பேக் லென்த்தாக எடுத்துக்குவோம். பேக் லென்த் நம்ம கிளாத் வந்து எப்பயுமே வந்து நம்ம கிளாத் வந்து இப்படி தான் ஃபோல்டு பண்ணுவோம், சரிங்களா? ஃபோல்டு பண்ண சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ விட்டுருந்தோம், 1/2 இன்ச் விட்டுருந்தோம், சரிங்களா? இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 14 இன்ச் விட்டுருக்கோம், சரிங்களா? இங்கே வந்து 1/2 இன்ச், ஸோ 1/2 இன்ச் நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம், சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு பேக்குக்கான நம்ம மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம கிளாத்தில் கூட சரி போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு, இந்த அக்கல் பகுதி கீழேருந்து இந்த அக்கல் பகுதி கீழே வரலையோ செஸ்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம எடுப்போம், சரிங்களா? இது இப்போ எடுக்கிறோம், எனக்கு வந்து 20 வந்திருக்குன்ட்டு வைங்க, 20, சரிங்களா? 20க்கு இங்கே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்ஜின்க்கு சீம் அலவன்ஸ் கொடுப்போம். சீம் அலவன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி 1 இன்ச் விடுவாங்க, 1.5 விடுவாங்க, 2 வந்து லாஸ்ட், அதுக்கு மேலே விட போவாதீங்க. இது கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு, எதை நினைக்காதீங்க, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ 20 ப்ளஸ் 20 டிவைடட் பை 2 போடுறோம் இல்லைங்களா, 10 வருது. 10 தான் நம்ம வந்து இங்கேருந்து இங்கே செஸ்ட் ரவுண்டாக 10 எடுத்துக்கிறோம், சரிங்களா? +2 சீம் அலவன்ஸ்க்கு 2 எடுத்துக்கிறோம், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து மெஷர்மெண்ட் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக் விடுத்து சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. நெக் விடுத்து வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரலையே நெக் விடுத்து, ஸோ இந்த நெக் விடுத்து வந்து நம்மளுக்கு 6 வருது,
neck width, this is chest, this is back length. சரிங்களா? நம்மளுக்கு வந்து 6 வருது. 6 divided by 2 is equal to 3. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து neck width 3 வைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஷோல்டர் width. ஷோல்டர் width உங்களுக்கு தேவைப்படுது. ஷோல்டர் width வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கணும் ஒருத்தருக்கு 2.5 வரும் 3 வரும் 3.5 வரும் அவங்கவங்க ப்ளௌஸ்ல என்ன லெந்த் வந்து விட்த் வந்திருக்கோ அதை எடுத்துங்க சரிங்களா இப்போ எனக்கு 3 இன்ட் எடுத்துங்க ஷோல்டர் விட்த் வந்து 3 இன்ச்சிங்க ரெடி அளவே நமக்கு 3 இன்ச் இருக்குனாக்கா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சோ இந்த இடத்துல 1/2 இன்ச்சோ நம்ம எடுத்துக்கணும் சரி பிளஸ் 1 சேர்த்தாக்க 4 இன்ச் சரிங்களா இந்த இடத்துல வந்து நம்ம 4 இன்ச் வைக்கிறோம் இந்த இடத்துல வந்து நம்ம 4 இன்ச் வைக்கிறோம் இந்த இடத்துல ஸ்டிட்ச் பண்ண 1/2 இன்ச் போய்டும் இந்த இடத்துல 1/2 இன்ச் போய் 1/2 இன்ச் போயிடுச்சுனாக்கா நீங்க 1/2 இன்ச் விட்டுந்தா 1/2 இன்ச் 1/2 இன்ச் விட்டுந்தா 1/2 இன்ச் உங்களுக்கு ப்ளௌஸ்ல என்ன மெஷர்மென்ட் வந்துக்குதோ அதை எடுத்துங்க சோ 4 இன்ச் வந்துக்குது இப்போ நமக்கு ரெடி அளவு 1/2 இன்ச் போயிடுச்சுனா 3 இன்சஸ் தான் வரும் நமக்கு ரெடி அளவு ஆச்சுங்களா இப்போ ஹேண்ட் ரவுண்ட் அது எதுக்கு நம்மனா இந்த மெஷர்மென்ட் வந்து நம்ம கட் பண்ண சொல்ல பாப்போம் பாருங்க இது இங்கிருந்து வந்து இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த ஹேண்ட் ரவுண்ட் வரலையோ இப்போ இந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்கீங்க இல்லைங்களா இது வரலையே எவ்வளோ வந்துக்குது அப்படின்னு பார்க்கணும் இந்த சீம் அலவன்ஸை சேர்க்காதீங்க இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்துக்குன்னு பாருங்கள் மினிமம் எனக்கு இது மட்டும் எனக்கு 8.5 வருதுன்னு நினைக்கும் ஆர்ம் ரவுண்ட் வந்து 8 வரும் 8.5 வரும் 9 வரும் இப்போ 8.5 வருது எனக்கு இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து அது வந்து நம்ம வந்து இங்கே மார்க் போட்டுட்டு அது எவ்வளோ வந்துக்குன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆர்ம் ரவுண்ட் வந்து லென்த் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு மார்க் போட்டுங்க ப்ளவுஸில் மார்க் போட்டு இங்கே ஒரு ஸ்கேல் வைங்க சும்மா ஒரு ஸ்கேல் இப்படி வச்சுட்டு டேப்பு வச்சு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணுங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணால் உங்களுக்கு லென்த்து கெச்சிடும் சரிங்களா இந்த இடத்துலேருந்து இங்கே மெஷர் பண்ணால் உங்களுக்கு லென்த்து ஆர்ம் ரவுண்ட் லென்த்து வந்து கெச்சிடும் சரிங்களா இப்போ வந்து நான் ஆர்ம் லென்த்து வந்து நான் 6.5 எடுத்துக்கிறேன் எனக்கு இங்கே லென்த்து பார்த்தா 6.5 ஓகேவா இங்கேருந்து இங்கேக்கு நான் 6.5 மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் சரிங்களா 6.5 வந்துச்சுன்ட்டு இப்போது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல தான் நம்மளுக்கு இந்த ரவுண்டு தேவை இங்கே எடுத்துக்கிறேன் இல்லைங்களா இந்த ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம சைட் ஸ்டிச் கொடுப்போம் அப்போ தான் நம்ம இதை செக் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோன்னா 1.5 இந்த இடத்துல வந்து 1.5 வந்து கர்வ் லைனுக்கு எடுத்துக்குவோம் சரிங்களா இங்கேருந்து இங்கேக்கு இங்கே மிட் பாயிண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கேக்கு நம்ம எடுத்துக்குவோம் ஸோ நம்ம வந்து பேக் லென்த் வந்து நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம் சரிங்களா உங்களுக்கு அப்புறமேட்டு நெக்கு ஸோ நெக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும் நெக்கு லென்த்து ஒவ்வொரு ப்ளவுஸில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ டேப்பு வச்சு இங்கேருந்து இங்கேக்கு எவ்வளோ இருக்குது நெக்கு பேக் லென்த்து அப்படின்னு பார்த்துங்க பார்த்துட்டு இப்போது 9, 10 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துங்க இப்போ 10 எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸே கேட்கலாம் வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் சரிங்களா இப்போ இதே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு நம்ம மெஷர் எடுப்போம் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் மார்க் போட்டுடுவோம் மார்க் போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிங்க சரிங்களா ஸோ கட்டிங் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இது நீங்கள் போய் பிளேலிஸ்டில் பாருங்க ஸோ பேக் போட்டாச்சு பேக் ஆனவனையும் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இப்போ வந்து ஸ்லீவ் நெக்கெல்லாம் கட் பண்ணிக்குவோம் ஸோ இது நம்ம துணின்ட்டு வச்சுக்குவோம் இது துணின்ட்டு வச்சுட்டிங்களா இது கிளாத்து நம்ம பேக் பீஸை கட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம போடுவோம் சரிங்களா இந்த இடத்துல வந்து நம்ம போடுவோம் ஸோ இது எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும் இது எப்படி இருக்கோ ஷோல்டர்கிட்ட ஸோ இந்த இடத்துல எல்லாம் எப்படி பேக் இருக்கோ அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிங்க சரிங்களா
நீங்கள் எல்லாமே எப்படி இருக்கோ அப்படியே ட்ரா பண்ணிக்கணும். இங்கே வந்து சும்மா டாட்டு இப்போது. ஸோ எடுத்துட்டிங்களா? சரி, எடுத்தோடனே ஃப்ரண்ட் எப்படி பார்க்க போகிறோனாக்கா, இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிச்சிருப்போம். இந்த இடத்துல டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த டாட் பிடிச்ச இடத்துலேருந்து இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஃபுல் லென்த் எடுத்துக்கணும். டேப் இங்கே வச்சு இந்த இடத்துலேருந்து ஃபுல் லென்த் எடுக்கணும். அப்படி லென்த் எடுத்தாக்கா ஃப்ரண்ட் லென்த்து ஆச்சுங்களா? எவ்வளோ வரோனாக்கா 13, 13½, 14 அப்படி வரும் சரிங்களா? இப்போ வந்து நான் பேக் வந்து 14 எடுத்துக்கேன். நான் வந்து இங்கே 13½ எடுத்துக்கிறேன். இதில் வந்து எதுவுமே நம்ம மேலே சேர்க்கறதோ கீழே சேர்க்கறதோ தேவையில்லை சரிங்களா? ஸ்டிச்சிங்கோடு தான் நம்ம வந்து இந்த இடம்னாக்கா முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு உல்டா சைடு திருப்பி போட்டு அந்த ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சிங்லேருந்து பிடிச்சி இந்த கீழே ஸ்டிச் போட்டிருப்போம். அது வரையிலே நம்ம லென்த் எடுத்துக்கணும். அது வந்து 13½ வருதுனாக்கா, இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரையிலே நம்ம 13½ எடுத்துக்கணும் சரிங்களா? லென்த்து 13½ எடுத்துக்கிறோம். இதை அப்படியே நம்ம போட்டுக்குவோம் ஒரு லைன் போட்டுங்கனாக்கா, இப்போ ஃப்ரண்ட்டு நெக் லென்த்து ஃப்ரண்ட்டு நெக்கு லென்த்து எல்லாருக்கும் ஈவனாக நீங்கள் 6, 6½ வைக்கலாம் ஆச்சுங்களா? நான் வந்து இந்த இடத்துல வந்து 6½ கொடுத்துக்கிறேன், 6½ கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து 6½ லென்த்து கொடுத்துக்கிறேன் சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கர்வ் லைன் கொடுப்போம். கர்வ் லைன் வந்து இந்த இடத்துல 1½ இன்ச்சும் இந்த இடத்துல வந்து 1½ இன்ச்சும் பண்ணிக்கிங்க சரிங்களா? பண்ணால் க்ராஸ் இப்படி வருது. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல 1 இன்ச்சு கேப்பில் தான் இந்த லைன் வரணும் சரிங்களா? இப்படி வந்தோடனே நம்ம இப்படி க்ராஸ் கொடுத்து நம்ம இப்படி கட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல வந்து அவங்க ப்ளவுஸில் என்ன லென்த் இருக்குது, இப்போது இங்கேருந்து இங்கே ஃபோல்டிங்கில் அவங்க ப்ளவுஸில் என்ன லென்த் இருக்கோ அது கொடுங்க. காமனாகவே 1½ இந்த பக்கம் 1½ கொடுப்போம் சரிங்களா? இது வந்து 3 வரும் சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்குவோம். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 2 டாட்டுக்கு சென்டரில் வந்து இங்கே கொடுத்துக்குவோம் சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம மார்ஜிங் அப்படின்னாக்கா அதெல்லாம் தேவையில்லை. இந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க சொல்லியே வந்து இதுக்கு வந்து எல்லாமே ஆட் ஆகிடும் சரிங்களா? நம்ம அளவு ப்ளவுஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண சொல்ல இந்த இடத்துலலாம் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது தான் பேக்குக்கு, எந்த டென்ஷனும் இல்லை. இந்த இடத்துல வந்து 1½ இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல 1½ இன்ச்சு எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோனாக்கா, இந்த இடத்துல 1/2 இன்ச்சு இந்த சைடில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்கோசரம் இங்கே வந்து 1/2 இன்ச்சு நம்ம வந்து எடுப்போம் சரிங்களா? இது தான் பேக் லென்த்தோட சரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டு லென்த்தோட லென்த்து சரிங்களா? சார் அப்படியே கட் பண்ணிக்கோங்க பாருங்கள். நம்ம கிளாஸில் போட்டால் கூட இப்படி தான் கட் பண்ணிக்கணும் சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் தான் வரப்போகுது. லைனிங் ப்ளவுஸ் அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எடுப்போம் நம்ம, அது வந்து இப்படி பின்னாடி திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க சரிங்களா? இப்போ பாருங்கள் பேக் பார்த்தாச்சு, நம்ம பேக் பார்த்துட்டோம். இப்போது ஃப்ரண்ட்டை பார்த்துட்டோம் சரிங்களா? பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ ஸ்லீவ் பார்ப்போம். மெஷர்மெண்ட் எடுக்கிறோனாக்கா நம்ம இப்போது பேக்குக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பேக் எடுத்தோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்தோம். இந்த இருக்கிற கொஞ்சம் துணியில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம் சரிங்களா? இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணோம்னா, இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரலையோ நம்ம வந்து லென்த் எடுத்துக்கணும். ஸ்லீவ் லென்த்து இப்போது எல்போ கேட்டால் எல்போ இல்லை ஆஃப் ஸ்லீவ் கேட்டால் ஆஃப் ஸ்லீவ், அது கஸ்டமரோட ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அது. இப்போ நீங்கள் இது ப்ளவுஸை கன்சிடர் பண்ணிங்க தான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா? இங்கேருந்து இங்கேக்கு 5 இன்ச்சு வருதுன்னு. இப்போது இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு சேர்க்குவோம். ப்ளஸ் கீழே வந்து ஃபோல்டிங்க்கு, கீழே ஃபோல்டிங்க்கு வந்து நம்ம வந்து சிங்கிள் வித்தவுட் லைனிங்ன்றதுனால நம்ம வந்து 1½ இன்ச்சு விட்டுக்குவோம்
சரிங்களா. இப்போ 5, 6, 7 இன்ச்சு ஆச்சு லென்த்து சரிங்களா. விடுத்து விடுத்து வந்து இங்கேருந்து இங்கேக்கு விடுத்து ஏற்றுங்க. ஸ்லீவு விடுத்து ஸ்லீவ் விடுத்து எவ்வளோனாக்கா இப்போ வந்து 6 எடுத்துங்க. 6 இது வந்து அப்ராக்சிமேட்டாக இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்கள் ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை எடுத்துங்க. இது வந்து உங்களுக்கு தியரி கிளாஸாக நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. நீங்கள் வந்து உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் வந்துக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஆடிங்கெல்லாம் கொடுத்துக்கிறேன் இல்லைங்களா. இப்போ கரெக்ட் மெஷர்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்க்கணுன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துங்க சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து 6 கொடுத்துருக்கோம். 6 கொடுத்தோன்னே இந்த இடத்துல நம்ம வந்து சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தோம், 2 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா. அந்த 2 இன்ச் இங்கே ஆட் பண்ணிங்களாக்கா. 2 + 6 + 2 = 8 சரிங்களா. இங்கே கூட உங்களுக்கு 2 இன்ச் ஆட் ஆகும். சாரி இங்கே ஆட் ஆகும், சின்ன மிஸ்டேக் அதான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவு கிளாத்து இப்படி தான் இருக்கும். கிளாத் இட்டை வச்சு இதை டபுள் ஃபோல்டிங்கை பண்ணணும். இப்போ டோட்டலாக நமக்கு 4 கிளாத் இருக்கும் இதில். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சத்துக்கு மேல் வீடியோ வந்து எங்கள் தங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வந்துக்குது, 5 இன்ச் வந்துக்குது. இங்கே 1.5 எப்பவுமே நம்ம ஸ்லீவுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டே நம்ம விட்டுடணும். 1.5 இன்ச்சு ஸ்லீவுக்கு ஃபோல்டிங்க்கு விட்டுடணும். 1.5 சரிங்களா. இப்போ 5 இன்ச் மார்க் பண்ணுறோங்க. 5 இன்ச்சஸ் மார்க் போட்டுங்க இங்கே. 5 இன்ச்சு இந்த 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு சரிங்களா. ஆனோடனே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 6 இன்ச் போட்டுங்க. 6 இந்த 6 இன்ச்சை போட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 6 இன்ச்சுக்கு வந்து 6 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்திங்களா. 7.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு மேலே லென்த்துக்கு வரும் சரிங்களா. இப்படி போட்டுங்க லென்த்து. இங்கேருந்து 2.5 இன்ச்சு இங்கேருந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சுக்கு. ஸோ 2.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுங்க. 2.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுட்டு இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு விட்டுட்டு இப்படி கவ்வாக ஒரு லைன் எடுத்துகிட்டு வாங்க. இப்படி கவு லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு சேர்த்துக்கிறீங்களா. சேர்த்துட்டு இங்கே 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம், 2 இன்ச்சு சரிங்களா. இப்போது நான் ஒரு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ண சொல்ல சொல்கிறேன். என்ன மெஷர்மெண்ட்டாக ஆர்ம் ரவுண்ட் 8.5 இன்ச்சு வந்துக்குது. நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்தோம் இல்லைங்களா இது எவ்வளோ வந்துக்குதுன்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டு இப்போ எங்கே தேவைப்படுதுனாக்கா நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. டேப்பை வந்து இங்கே வச்சுட்டு இங்கேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இங்கே மெஷர்மெண்ட் எடுத்தால் நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வருது. இப்போ 8.5 வந்துச்சுனாக்கா நீங்கள் 8.5க்கே இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் சரிங்களா. அந்த ஆர்ம் ரவுண்டு வந்து இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்லீவ் ப்ரொசீஜர் இது தான். இங்கேருந்து நம்ம வந்து ஸ்லீவு இப்படி தான் எடுக்கணும் சரிங்களா. இப்போ கட்டிங் பார்க்கலாம் பாருங்கள். ஸ்டாப் பண்ணு. ஸோ நம்ம ஸ்லீவ் வந்து இப்படி கட் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்லீவ் இப்படி தான் வரும். 2 ஸ்லீவ் வந்துக்கிட்டு பார்த்தீங்களா. ஸோ நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டே நம்மளுக்கு இது தான். உங்களுக்கு கிளாத்தில் வச்சு காட்டுற பாருங்க எப்படி வந்துக்குதுன்ட்டு. பேக்கு பேக் பார்த்துக்குங்க. பேக் மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு. ஸோ 2 ஸ்லீவ் நம்மளுக்கு 2 ஸ்லீவு சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம், கமெண்ட்ஸ்லேயே கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலனாக்கா என்னை கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும். இது வந்து நான் கொடுத்துக்கிறது ஃபுல்லு அளவு ப்ளவுஸுக்கு தான். நான் கொடுத்துக்கிறது ஃபுல்லு அளவு ப்ளவுஸுக்கு தான் கொடுத்துக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட் கிடையாது. அளவு ப்ளவுஸ் எடுத்தாக்கா நம்ம அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுத்தால் உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் வந்துக்குதோ அதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதுனா புரியலன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு பட்டி பீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ வரும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.